அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு இன்றைக்கி நம்ம செவந்த் தமிழில் இருக்க ஓவியன்ற பாடத்தில் இருக்க ஓவியத்தினுடைய வேறு பெயர்கள் அதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது அதனால் இது ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் ஓவியத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் எது கீழ்கண்டவற்றில் ஓவியத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் பொருந்தாதது இது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பாங்க நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் எதாவது தப்பாக கொடுத்துட்டு கீழ்காண்ட் ஓவியத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் பொருந்தாது இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ்கண்டு ஓவியத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு இது அடிக்கடிக்கடி டிஎன்பிஎஸ்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டுருக்கேன் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா பழைய சமைச்சர் புக்லையும் இருந்தது இப்போ புது புதுசமைச்சர் புக்கில் செவன்த்து செவன்த் புக்லேயும் இது இருக்குது ஒரே கான்செப்ட் அந்த கான்செப்ட்டை கூட மாற்றவே இல்லை அப்படி தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது எக்ஸாம்லேயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய எய்மான தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்கணும் அதை நோக்கி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அதை நோக்கி படிங்க இதனுடைய பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் இல்லை நீங்கள் பிடிஎஃபை கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களோட பிடிஎஃப் உங்களுக்கு எந்த விதத்தில் தோணுதோ எந்த விதத்தில் ஷார்ட்கட் உங்களுக்கு மெமரியில் ஸ்டோராகுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுங்க வாங்க ஃபஸ்ட்டு வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓவியத்து குறிங்க வேறு சொற்கள் மொத்தம் ஏழு இருக்கு ஓ ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி இந்த படம் படாம் வட்டிகை செய்தி இது மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஓவியத்தை குறிக்கும் வேறு சொற்கள் ஒரு முறை ரெண்டு முறை பார்த்துங்க படம் படாம் வட்டிகை செய்தி இது மூணுமே வந்து ஓவியத்தை குறிக்கும் வேறு சொற்கள் இந்த ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் இது நாலுமே வந்து நம்ம ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிடலாம் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் இது நாலுமே வந்து ஓரளவுக்கு நம்ம கெஸ்ட் பண்ணிடலாம் இந்த படம் படம் வட்டிகை செய்தி இந்த வட்டிகை செய்தி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன்னா இது ஒரு முறை நான் தப்பு பண்ணிருக்கேன் இந்த தப்பு நீங்கள் பண்ணுறாதிங்க ஓகே ஒரு நல்ல ஒரு முறைக்கு நான் ரெண்டு முறை பார்த்து வச்சுங்க அடுத்து பாருங்கள் ஓவியம் வரைபவர் ஓவியம் வரைபவர் பார்த்தீங்கன்னாக்க ஓவியம் வரைபவர் பாருங்கள் கண்ணூல் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிளவி வல்லூன் சித்திரக்காரர் வித்தகர் இந்த வித்தகர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது வந்து வித்தகன்றது நம்ம வித்தகம் அமைக்கிறவருன்னு நினச்சிப்போம் இதை வந்து வித்தகன்றது ஓவியம் வரைபவர் அது ஞாபகம் வச்சுங்க கண்ணூல் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கால் கிழவி வல்லூன் சித்திரக்காரர் வித்தகர் அடுத்து பாருங்கள் ஓவியக்கூடம் பாருங்கள் எழுதலில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் அடுத்து பாருங்கள் எல்லாமே சித்திரத்தில் ஆறுங்க சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இந்த சித்திரத்தில் ஆரம்பிக்கிறது எல்லாமே அஞ்சு ஆரம்பிக்கும் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இது எல்லாமே சித்திரத்தில் ஆரம்பிக்குது சித்திரத்தில் மொத்தம் அஞ்சு ஆரம்பிக்குது இங்கே காரர்னு ஒன்று கொடுத்துருவாங்க காரர்ன்றது ஓவியம் வரைபவர் மற்றது எல்லாமே கொடுத்தாங்கன்னா ஓவியக்கூடம்னு ஞாபகம் வச்சுங்க எழுதலில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் எழுதலில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் தவிர மீதி அஞ்சு ஆப்ஷனுமே பாருங்கள் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இது எல்லாமே பார்த்தாங்க ஓவியக்கூடத்தை குறிக்கும் வேறு சொற்கள் இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் கையில் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து பாருங்கள் ஓவியம் வரைபவனுடைய வெறுப்பேர்கள் பாருங்கள் மொத்தம் ஓவு ஓவும் ஓவியம் சித்திரம் இது நாலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி டிஃப்ரெண்டாக இருக்கும் இத நம்ம ஓரளவுக்கு ஆப்ஷனில் கெஸ் பண்ணிடலாம் இந்த படம் படம் வட்டி சி இது மூணு தான் கொஞ்சம் தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை மட்டும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்து ஓவியம் வரைபவரை பாருங்கள் ஓவியம் வரைபவர் பாருங்கள் கண்ணூல் வினைஞர் ஓவிய புலவர் மக்கள் கிளவி வல்லூன் சித்திரக்காரர் வித்தகர் கண்ணூல் வினைஞர் ஓவியப் புலவர் ஓவமாக்கால் சித்திரக்காரர் வித்தகர் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை வந்து பார்த்து வச்சுங்க கண்ணூல் வினைஞர் ஓவியப் புலவர் ஓவமாக்கால் கிழவி உள்ளன் சித்திரக்காரர் வித்தகர் இந்த வித்தகர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து வச்சுங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஓவிய கூடம் பாருங்கள் எழுதலில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர மண்டபம் சித்திரக்கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை சித்திர மண்டபம் சித்திர சபை இது அஞ்சுமே சித்திரை சித்திரம் வரும் இந்த எழுதலை அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் இதை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்களே படித்து பார்த்துட்டு ஒரு முறைக்கு ஒரு முறை ரெண்டு முறை ரிவிஷன் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்